ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே டி நகர்னு சொன்னால் சரவணா ஸ்டோர் தாங்க ஞாபகம் வரும். ஸோ அப்பேற்பட்ட சரவணா ஸ்டோர் இப்போ வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் அக்னிப்பூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் வங்கியில் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் தான் வெளியாகிருக்குங்க. ஸோ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதுவரைக்கும் சரவணா ஸ்டோருக்கு சென்று நாம் அனைத்து பொருட்களையும் வாங்கியிருக்கலாம். இப்போது சரவணா ஸ்டோர் விற்பனைக்கு வருகிறது. 1970 ஒற்றை கடையாக தொடங்கப்பட்ட பின்னர் சில்லறை விற்பனை கடைகளின் சங்கிலி தொடராக பல கிளை கடைகளாக விரிந்து ஒரு நிறுவனம் சரவணா ஸ்டோர். தற்போது இது இந்தியாவின் மிகப்பெரிய குடும்பத்திற்கு சொந்தமான சில்லறை வணிக சங்கிலி தொடர் கடைகளாக ஜொலிக்கிறது. சரவணா ஸ்டோர் 1970 செப்டம்பர் 4 சென்னை டி நகரில் ஒரு பாத்திர கடையாக மட்டும் துவங்கப்பட்டது. பின்னர் சிறிது சிறிதாக வளர்ந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் விற்கும் அங்காடியாக 1998 உருவாகியது. இந்நிலையில் டி நகரில் உள்ள இந்தியன் வங்கி ஒரு நோட்டீஸ் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் உஸ்மான் சாலையில் அமைந்துள்ள 4800 சதுர அடியில் 124 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள கடையும், டி நகரில் ரங்கநாதன் தெருவில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸ் கோல்டு பேலஸ் கடையும் 288,867,490 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் 17 ஏலம் நடைபெறும் எனவும் இந்தியன் வங்கி தெரிவித்துள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோர் கடையும் ரங்கநாதன் தெருவில் இருக்கிற கோல்டு பேலஸ் சரவணா ஸ்டோர் கோல்டு பேலஸ் கடையும் வந்து ஏலத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் அதாவது மார்ச் 17 வந்து ஏலம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் இந்தியன் பேங்க் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.